அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் விலக, கிரக தோஷத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள் குறைய, சனி கிரகத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளும் குறைய ஒரு அற்புதமான எறும்பு பச்சரிசி பரிகாரம் பார்க்க போகிறோம். இதை ஸ்ரீ காஞ்சி மகான் தான் சொல்லியிருக்காரு. அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பொதுவாகவே நம்ம தானம் செஞ்சோன்னா நம்முடைய பாவங்கள் குறையும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது. அதனால தான் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது ஜாதகத்தை கொண்டு போயிட்டு நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சோம், இல்லை நல்ல பெரியவங்கக்கிட்ட கேட்டோன்னா அதுக்கு பரிகாரமாக அவங்க என்ன சொல்லுவாங்க, யாருக்காவது தானம் செய்ப்பா, உனக்கு எவ்வளோ முடியுது அவ்வளோ செய்ய. இப்போ தானம் செய்கிறது அந்த காலத்தில் மகாராஜாக்கள் எல்லாம் நிறைய மூட்டை மூட்டியாக அரிசி தானம் பண்ணாங்க, தங்கம் தானமாக கொடுத்தாங்க, நிறைய செஞ்சாங்க. அந்த மாதிரி தானமாக நம்ம பண்ண போகிறோம். இப்போது 10,000 ரூபாய் தான் வருமானம் அப்படின்னா கட்டாயம் அவங்களால பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒருத்தருக்கு இந்த ஒரு சாப்பாட்டு பொட்டலம் தானமாக வீட்டிலையே சமைச்சோன்னா கம்மி விலை தான் வரப்போகுது. அதை கொண்டு போய் இந்த பசியால் வாடி கிடக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தானமாக கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன், இந்த அன்னதானத்துடன் சேர்த்து அவங்க வந்து உடை தானம் கூட செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா படிக்க குழந்தைக்கு, ஒரு குழந்தைக்காவது படிக்கிறதுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுக்க முடியும். இப்படி தானங்கள் யாருக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பணமாக கொடுக்காமல் பொருளாக, தேவைப்படுற பொருளாக வாங்கி கொடுத்தோம்னா ரொம்பவே சிறப்பு. இந்த மாதிரி தானங்களில் மிகவும் முக்கியமான தானம், நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்புக்கு தானம் செய்யணும். இப்போ இந்த பாவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செய்கிறோம். தெரியாமல் செய்த பாவத்திற்கு எப்போவுமே மன்னிப்பு உண்டு, ஆனால் தெரிஞ்சே குற்றங்கள் செய்கிறாங்க இல்லையா, தெரிஞ்சே பாவம், இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சே செய்கிறாங்க இல்லையா. அப்படி செய்யாமல் இருக்க, இல்லை அந்த பாவங்கள் அதுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் கொஞ்சம் குறையும் வகையில் நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்க திருந்தலைன்னா அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சால் கொஞ்சம் அந்த குற்றம் வந்து தளர்த்தப்படும். அந்த தளர்த்தப்படுதலே நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம தெரியாமல் செஞ்சுட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு அது பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடுமா அப்படின்னு. அதற்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன், நமக்கு இப்போ நல்ல மழை பெய்யுது அப்படின்னா கொடையை விரிச்சுக்கிறோம். கொடையை விரித்தோன்னா நம்ம அந்த மழையில் நனையாமல் இருக்கிறோம். அது போல தான் பரிகாரங்கள், ரொம்ப வெயில் அடிக்குது கொடையை விரிச்சுக்கிறோம், அப்போ என்ன ஆகுது, சூடு தணியுது, கொஞ்சம் குறையுது, இருக்கும் சூடு ஆனால் அந்த அளவுக்கு நம்ம அந்த வெயிலில் சுட்டரிக்கப்பட மாட்டோம். இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால எப்படி ஒரு கொடை விரித்து வெயில் அதிகமாக சுடுறது தெரியாமல் இருக்கோ, எப்படி மழையில் நனையாமல் இருக்கிறோமோ அது போல் நமக்கு பார்த்திங்கன்னா பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். இது தான் உதாரணமாக என்னால் சொல்ல முடியும். இல்லை எதுவுமே நமக்கு பரிகாரம் இல்லை, வழிபாட்டினாலெல்லாம் கிரக தாக்குதல்கள் பாவங்களெல்லாம் தொலையாது அப்படின்னா இறைவனை கும்பிட மாட்டாங்க யாரும். இறைவனை கும்பிடுறதுனால கட்டாயம் பலன்கள் கிடைக்கும், 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 நம்புங்க. சரி, இப்போது பரிகாரத்துக்குள்ளே போகலாம். நம்ம காஞ்சி மகான் சொன்ன பரிகாரம், நான் கூட நிறைய பெரியவங்க இந்த பரிகாரத்தை சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது படித்த செய்தி, காஞ்சி மகான் சொன்ன இந்த பரிகாரத்தை படிச்சிருக்கேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஏழேழு ஜென்மங்களில் செஞ்ச பாவம், நம்ம பித்ருள் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம், இல்லை இந்த ஜென்மத்திலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருந்துறோம் பார்த்தீங்களா, இல்லை நம்ம செஞ்சது தப்பு அப்படின்றது திருந்துறோம் இல்லையா, அதுக்கு அந்த இதுக்கெல்லாம் பரிகாரம் இது. ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் பச்சரிசியை எடுத்துக்கோங்க, அதை நல்லா நுணுக்கிக்கோங்க. அதை சூரிய நமஸ்காரம் பண்ணணும், காலையிலேயே எழுந்து சூரிய கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு
சூரிய பகவான்கிட்ட நாங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தொலையணும், இனிமேல் கொண்டு தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு அந்த பச்சரிசியை சூரிய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லிக்கோங்க. அந்த சூரிய காயத்ரி மந்திரம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி வைக்கிறேன், பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் 3 தடவையாக படிக்கணும், அதிகபட்சம் 9, 11, 21, 54, 108 இந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை படி அது படித்தோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இளங்காலை அதை சூரிய உதயமாகும் நேரத்தில் நம்ம படித்தோன்னா நம்ம கண்ணுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி வச்சு சொல்லிட்டு அந்த பச்சரிசியை கொண்டு போயிட்டு விநாயகர் இருக்கின்ற மரத்துக்கீழே, ஆலை மரத்துக்கீழே இருப்பார் இல்லையா, அரச மரத்துக்கீழே இருப்பார் விநாயகரை. அங்கே கொண்டு போயிட்டு விநாயகரை 3 முறை வலம் வந்து அந்த பச்சரிசியை அப்படியே தூவிக்கிட்டு வாங்க. விநாயகர் இருக்கின்ற இடத்துல நமக்கு கடிக்காத அந்த எறும்பு இருக்கு இல்லையா, கருப்பெரும்பு, அது இருக்கும். அந்த எறும்பு வந்து அந்த பச்சரிசியை தனக்கு உணவாக எடுத்துகிட்டு போகும். இப்படி இந்த எறும்பு கொண்டு போய் தன்னுடைய புற்றுக்குள்ளே இந்த உணவை சேமித்து வச்சுக்கும். வரிசையாக கொஞ்சம் 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 தான் அள்ளிட்டு போகும். அது கொண்டு போய் அது சேமித்தது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த உணவு அதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருடத்திற்கு சேமித்து வச்சுக்கும். 2.5 வருடம் வரைக்கும் அந்த உணவு நல்லா இருக்குமா, நாம் போடுற அரிசி பொடி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எறும்பின் எச்சில் பட்டதுமே அந்த உணவு பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்குது. அந்த உணவை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமிலம் அதுலேருந்து உருவான பின்னாடி அந்த அரிசி வந்து கெடாது. இப்படி எறும்பு 2.5, 2.5 வருடம் சேமிக்கின்ற அந்த அரிசி பொடியை தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் கண்காணித்து வருவாங்க. நாம் செய்கின்ற அனைத்து செயல்களுமே 33 கோடி தேவர்களும் தேவாதி தேவர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம பொடி தூவுறது, தானம் செய்கிறது எல்லாமே பார்க்குறாங்க. எறும்புக்கு இது தானம் செய்கிறோம், நம்ம இருக்கிறதுலையே பெரிய தானம் இது. எப்படி நம்ம பசுவுக்கு தானம் கொடுக்குறோமோ, அன்னதானம் கொடுக்குறோமோ, அதுபோல் எறும்புக்கு கொடுக்குற தானம், அந்த சிற்றுயிருக்கு கொடுக்கக்கூடிய தானம் கூட மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும். இதை தெய்வங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஓ எறும்புக்கு படி இழக்கின்றான் இவன், இவனுடைய பாவங்களை நம்ம குறைந்த அளவு எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கலாம் அப்படின்னு குறைப்பார்கள். கிரக தோஷங்களை கூட குறைத்து வைப்பார்கள். பொதுவாகவே 2.5 வருடத்திற்கு 1 முறை கிரக நிலை மாறும். அப்போது இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்கு 1 தடவை மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. நம்ம இப்படி கொடுக்கின்ற தானத்தினால இந்த 7.5 சனியின் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய கிரக பாதிப்புகள் எல்லாமே குறையும். இது வந்து அடுத்த 2.5 வருடத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா பலன்கள் நல்லா இருக்கும். என்னடா இது 7.5 சனின்னு சொன்னாங்களே, 7.5 வருஷம் அனுபவிக்கணும் இந்த 7.5 சனினால் அப்படின்னு சொன்னாங்களே, கஷ்டம் அனுபவிக்கணும்னு எல்லாம் சொன்னாங்களே, ஜோஷிக்காரர் சொல்கிறாரு, பொது விதி அதுதானே, ஆனால் கூட நமக்கு அவ்வளோ பெருசாக பாதிப்பு ஏற்படலையே, அப்படியே பட்டும் படாமல் பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற தானங்கள் செய்கிறதுனால தான் போகும். அதனால தான் நம்ம பெரியவங்கெல்லாம் வாசலில் கோலம் போடுறது இந்த அரிசி பொடினால் போடுங்க அப்படின்னு, அதுவும் குறிப்பாக பச்சரிசி கொண்டு பொடி செய்து கோலம் போடணும். அப்படி இந்த பச்சரிசிக்கும், பச்சரிசி பார்த்திங்கன்னா பூஜையில் மிக முக்கியம் இடத்தை பெறுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நைவேத்தியம் செய்யணும்னா பச்சரிசி கொண்டு தான் செய்யணும். தானம் வழங்குவதாக இருந்தாலும் பச்சரிசி சமைச்சு தான் தானம் வழங்கணும். அதே போல் இந்த எறும்புக்கு உணவாக கொடுக்கணும்னா கூட பச்சரிசியை பொடி செஞ்சு தான் போடணும். கோல மாவு, அரிசி மா கோலம்னு சொல்லுவாங்களே, அரிசி மா கோலம், அதுவும் பார்த்திங்கன்னா பச்சரிசி கொண்டு பொடி செய்து அதில் மா கோலம் போட்டோம்னா ரொம்பவே விசேஷம். அதனால தான் நம்ம பாவங்கள் குறையும். அதனால் நம்ம முன்னோர்கள் அரிசி மா கோலம் போடுன்னு சொல்லி வச்சாங்க. இது தினமுமே ஒரு வகையான தானம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எறும்புக்கு நம்ம பாவங்கள் குறைய, நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்க, நம்ம சந்ததியினர் எல்லாமே நல்லா வாழ்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அரிசி மா கோலம் போட சொன்னாங்க நம்ம பெரியவங்க. எதுவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நாம் நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடுகள் செயல்பாடுகள் நம்ம முன்னோர்கள் சொன்னது, இதெல்லாம் பரிகாரங்கள் இதெல்லாம் வந்திருக்கு. இதை அறியாமல் நம்ம காலப்போக்கில் அவசரகதியில் வாழ்ந்துக்கிட்டு இந்த கல்லால் பொடி செய்த
அந்த கோலப்பொடியை பயன்படுத்திட்டு கோலம் போடுறோம், அதில் ஒரு புண்ணியமும் கிடையாது நமக்கு. நம்ம திருப்திக்காக வாசலில் கோலம் போடுறோம் அந்த பொடியை பயன்படுத்திக்கிட்டு, ஆனால் ஏதாவது புண்ணியம் இருக்கா? கிடையவே கிடையாது. இந்த பதிவை பார்த்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, அரிசி மா கோலம் போட ஆரம்பிங்க. அதுவும் பச்சரிசி மா கோலம் போடுங்க. நம்ம அறியாமலே, அதாவது கோலம் எப்படி இருந்தாலும் போடத்தான் போகிறோம் நம்ம. அந்த கல் பொடி கோலம் போடாமல் இந்த அரிசி மா கோலம் போட்டோம்னா இது மிகப்பெரிய தானம். நம்முடைய ஏழு ஏழு ஜென்ம பாவங்களும் போகும், நம்ம கிரக தோஷங்கள் விலகும். இந்த ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி அந்த சனியினால் ஏற்படும், சனி கிரகத்தால் ஏற்படும் தாகங்கள் குறையும், தானம் செஞ்ச மாதிரியும் ஆச்சு. இப்போ இதில் ஒரு சிலர் இது கேட்க நினைப்பீங்க, எங்களுக்கு பக்கத்தில் இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்கெல்லாம் நினைப்பீங்க, பக்கத்தில் அரச மரம் கிடையாதுங்க, அங்கே அரச மரம் இருந்தாலும் பிள்ளையார் கிடையாதுங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லைங்க அப்படின்னு நினைக்கலாம். இங்கே இருக்கிறவங்க கூட நினைப்பீங்க, நாங்கள் வந்து போகிற அளவுக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லைங்க, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே சனிக்கிழமையில் நான் சொன்னது போல் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்குரிய காயத்ரி மந்திரம் படிச்சுக்கிட்டு, இல்லை சூரிய பகவான்கிட்ட நமக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் வேண்டிக்கிட்டு நம்ம வணங்கி விட்டு, சனிக்கிழமை தொடங்கி பொடி எப்போவுமே அரைச்சி நீங்கள் வச்சுக்கோங்க வீட்டில். அதில் சின்னதாக மா கோலம் சும்மா ரெண்டு கோடாவது இழுத்து ஒரே ஒரு நட்சத்திரமோ இல்லை ஏதோ ஒரு கோலம் உங்களுக்கு கையில் வந்தது போட்டு விடுங்க வாசலில். தினமுமே இதை செய்யுங்க. இப்படி செய்கிறதுனால கூட நம்முடைய ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் விலகும், கிரக தோஷங்கள் விலகும். இதை பார்க்குற இந்த காலத்து பிள்ளைங்க, ஆமாம் போ, விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துக்கிட்டு போகுது, இதில் இவங்க உட்காந்துக்கிட்டு பச்சரிசி மா கோலத்தை பற்றி சொல்கிறாங்க, பாவம் போகும்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு இடையில் ஆள் இல்லாத காரணத்தினால தான் அவங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறேன், இதை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை. இதை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, செய்ததுக்கு பின்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத உணரலாம். நான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் சொன்ன பரிகாரங்களாகட்டும் வழிபாடுகளாகட்டும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அனுபவித்து நிறைய படித்து அதில் கண்ட பலன்கள் மற்றும் ஆய்வுகளை தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா சாதாரணமாக சொல்லலை, இதை வந்து நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு பரிகாரமும். ஆனால் நீங்கள் இப்போ கொஞ்சம் வீடியோ குறைச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு காலம் நேரம் இருக்கும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நிறைய கொடுப்பேன் இனிமேல். என்னுடைய இந்த பதிவுகளை பார்த்துட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா நம்ம பட்ட இன்பம் அவர்களும் படணும், அவர்கள் இன்பம் சந்தோஷம் படும் பொழுது அதில் பங்கு நமக்கும் வந்து சேரும். அதனால் இந்த பதிவை கூட நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும், ரோபோட்டிக் இப்போல்லாம் ரோபோவே வந்து சட்டமன்றத்தில் பேசுது, ரோபோவே எல்லாம் வேலை செய்யுது, இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் தான் கண்டுபிடிச்சது ஒத்துக்கிறேன். என்ன தான் இருந்தாலும் ஸ்பேஸில் போனாலும் நமக்கு பசிக்குது இல்லை, அப்போ சாப்பாடு தேடுறோம் இல்லை, சாப்பாடில் விஞ்ஞானம் தான் வளர்ந்துருச்சுல்ல, நம்ம வந்து ஸ்பேஸில் போயிட்டுருக்கோம்ல, சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு இருக்க முடியுதா? இருக்க முடியலையே. இறப்பை தடுக்க முடியுதா? தடுக்க முடியலையே. எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அடிப்படையான நம்முடைய பாரம்பரியங்கள், பண்பாடுகள், வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்கள் காலகட்டத்தில் கிடைத்த சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, அந்த சூழ்நிலை இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லையே. அதெல்லாம் வரணும்னா நம்ம இந்த பண்பாடு, கலாச்சாரங்கள், வழிபாடுகள், தானங்கள், தர்மங்கள், நம்ம பெரியவங்க சொன்னது பரிகாரங்கள் இதெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரணும். இனி வரக்கூடிய பிள்ளைங்க நிலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன் நான் யூடியூப் மூலமாக. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். நம்முடைய விஹா ஆன்லைனில் இந்த பச்சரிசி மாக்கோல பொடியை நான் விற்பனைக்கு கொடுக்குறேன், அதை வாங்கிக்கோங்க. தினமுமே வந்து புதிது புதிதாக நிறைய உங்களுக்கு தேவையான பொருள்கள், நீங்கள் கேட்கின்ற பொருள்கள் தான் நம்ம விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விஹா ஆன்லைன்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. விஹா ஆன்லைன் பற்றி நான் அடிக்கடி சொல்கிறேன்ல, அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங். நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே தம்ப்னெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
அங்கே லிங்க் கிடைக்கும், அதை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதில் ஒன்றே ஒன்று நீங்கள் பார்க்கணும், பச்சை கலரில் வீஹான்னு இருக்கும், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா அப்படின்னு இருக்கும். டவுன்லோட் பண்ணும்போது அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பொருள்கள் வாங்குறீங்களோ இல்லையோ கண்ணால் போய் பாருங்கள் என்ன விற்கிறேன் அப்படின்றத. இது தவிர வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக வீஹா ஸ்டோர் சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லிங்க்ஸும் தரப்பட்டிருக்கு. வீஹா ஸ்டோருக்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே தரப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் வீஹா ஷாப் அப்படின்னு கூட போட்டிங்கன்னா கூட அந்த கூகுள் ரூட் மேப் அழகாக உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்களுடைய வீஹா கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் முக்கியமான சில செய்திகள் சொல்கிறேன். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயுமே இருக்காது. எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் மற்றும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய வீஹா ஷாப் சென்னையில் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கும் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது. என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோ ஏதாவது பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க அப்படின்னு வேற ஏதாவது கடையில் காமிச்சு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறானது, எனக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய பொருள்கள் முழுக்க முழுக்க மூலிகைகளால் செய்யப்பட்டது. வேறு எங்கேயாவது என் பெயர் சொன்னாங்கன்னு வாங்கிக்கிட்டு அதற்கான ரிசல்ட் கிடைக்கலன்னா என்ன தீட்டக்கூடாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை பற்றி சிலர் வந்து சொல்கிறீங்க அந்த கடையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, உங்ககிட்ட விலை அதிகம்னா எங்களுடைய முழுக்க முழுக்க உண்மையான தரமான பொருள்கள் எங்கே வேணால் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறேன். அதனால் நாங்கள் டூப்ளிகேட் பொருள் எல்லாம் விற்கிறதில்ல. அதனால் கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கூடத்தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது கம்மியான விலை இருக்கேன்னு வாங்கிக்கிட்டு அது சரியில்லைன்னா திரும்ப வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மேடம் அங்கே வாங்கினோம் அது நல்லா இல்லை, அது டூப்ளிகேட் ஏமாந்துட்டோம், திரும்ப இங்கே வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆகுது, இரட்டிப்பு செலவு ஆகுது. அதனால் நீங்கள் வந்து பிற கடையில் வாங்கிறது உங்களுடைய விருப்பம், ஆனால் எங்கள் பொருள் அதிகமாக இருக்குது விலை ஏன் அப்படின்லாம் தர்க்கம் பண்ணாதீங்க. சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அந்த கமெண்ட்ஸை நான் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு பதிவுகளாக தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.